இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை ஐஎஃப்பி. அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால கிராண்ட் ஃபினாலே. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் டிஷஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிஷஸ் ஹைலைட் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதில் ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா. ஸோ மசாலாவை மீன் பண்ணி நிறையா டிஷ்ஷஸை பண்ணியிருக்காங்க. சமைக்கும் போதே பயங்கரமாக கமகமான இருந்துச்சு. ஸோ இந்த இந்த மாதிரி டிஷ்ஷஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் கிச்சனே அப்படியே கம்மகமான இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் எல்லாமே நல்ல டிஷ்ஷஸ் தான். அஃப்கோர்ஸ் எல்லா வாரமே எல்லா டிஷ்ஷஸும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபைவ் டிஷ்ஷஸில் எது பெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு ஒருத்தங்க ஜட்ஜாக வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மிஸ்டர் மகேஷ் பாபு அவர்கள், சீஃப் மேனேஜர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் தினமணி. அவங்கள இப்போ நாங்கள் ஹாப்பியாக வெல்கம் பண்ண போகிறோம். வெல்கம் சார். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் எங்கள் கிச்சன் கில்லாடிகளுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் கிச்சன் கில்லாடிகள்னாலே வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து உங்களோட ப்ரொஃபஷனை பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. முதல்ல அது சொல்லுங்கள். ரொம்ப டைடப்பாக இருக்கும்ல ஒர்க்கு? டைடப்பாக இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு வந்து சென்னையில் வந்து ஃபுல்லாக அலையிற வேலை தான். ஸோ எந்தெந்த இடத்துல எங்கே எந்தெந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு இருக்குன்னு தெரியும். ஓகே. ஸோ அதனால் மெஸ்ஸுகளை தேடி போய் சாப்பிட்றது. ஸோ சாப்பாட்டில் அதை வந்து ஒரு தனி கவனம் செலுத்துறது ஸோ எப்பொழுதுமே உண்டு. ஸோ இது வந்து இது இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஸோ சாப்பாடுங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். ஸோ அதுவும் இந்த போல் ஒரு வெரைட்டிஸை கொடுத்துருக்கீங்க. ஸோ கரும்பை சாப்பிட்டுட்டு இதில் கூலி சொல்கிறது போல் இதை வந்து நாம் இந்த சுவைஞராக வந்து இதை நான் கண்டுபிடிக்கணுங்கிறத கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ எல்லாமே இந்த டிஷ்ஷை பார்க்குறப்ப இப்போவே வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு சொல்லணும் போ அந்தளவுக்கு இருக்குது. உடனே இப்போ சாப்பிட்றலாம் ஜி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க பெண், அதாவது வந்து கத்தியை விட கூர்மையானது பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணை வச்சு தான் உங்களோட ப்ரொஃபஷனே அப்படின்னு மிக நல்ல விஷயங்களாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி இந்த ப்ரொஃபஷனில் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ரொம்ப நன்றி. அகைன் ஒன் மோர் டைம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நன்றி 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 நன்றி. நீங்க அவங்களோட டிஷ் என்ன அப்படிங்கறத சொல்ல போறீங்க. வாங்க, வெல்கம் டு கிச்சன் கில்லாடிகள். உங்க பேர் சொல்லுங்க. ஷர்மிளா. ஷர்மிளா. ஓகே ஷர்மிளா, கிச்சனுக்கு இன்னொன்று பரபரத்துல வந்துட்டீங்களே, சமைப்பீங்களா? என்ன சமைப்பீங்க? கோஹா கட்லெட் செய்யலாம். நான் இதை கேட்கல. ஓகே, இன்னைக்கு கோஹா கட்லெட் செய்ய போறீங்க. நார்மலா நல்லா சமைப்பீங்க? நார்மலா கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா சாப்பாடு சமைப்பேன். குழம்புலாம் வந்து காரக்குழம்பு அது மாதிரிலாம் செய்வேன். பரவாயில்லையா, மொத்தம் எல்லாமே சமைப்பீங்க போல இருக்கே. கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன். சரி, ஓகேம்மா, சூப்பர். அண்ட் இந்த போஹா கட்லெட்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை? கோவா கட்லெட்டுக்கு வந்து அவல் வந்து 4 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஓகே. உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சதை தனி எடுத்து வச்சுக்கணும். இந்த ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணணும். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் தேவைன்னு முக்கால்வாசி ஃபுல்லாக சொல்லணும்ல? பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்லெட் செய்ய போகிறோம். என்ன ஃபுட்டுமா அது? இது வந்து போஹா கட்லெட். போஹா. போஹா கட்லெட். ஆனால் காதில் என்ன வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அண்ட் அவுல், இது ரெண்டு தான் வந்து இதில் ஒரு கீ இன்க்ரீடியண்டாக மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அது கூட கட்லெட்டுக்கு தேவையான வெங்காயம், அதோடைய விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் அதெல்லாம் அதில் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான், வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை. ஓகே. ஸோ உருளைக்கிழங்கும் அவளும் அவள் ரெண்டும் கலந்துருக்கீங்க. ஆமாம். உருளைக்கிழங்கும் அவளும் சேர்ந்து இவ்வளோ பக்காவாக என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு காம்போவாக இருக்குது. இல்லை, உருளைக்கிழங்கும் வந்து பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. அவள் கேட்கவே வேணாம், ஏன்னா வந்து தண்ணியில் தான், என்ன தான் நம்ம தண்ணியில் சோக் பண்ணி போட்டு எடுத்தாலும் இப்படி எண்ணெய் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அவள் பயங்கர கிறிஸ்பியாகிடும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ. அதோடு நம்ம போட்ட வெங்காயம் அண்ட் காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ ஆனால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கட்லெட்லாம் வந்து ஹாட்டாக சாப்பிட்ருணும். கொஞ்சம் ஆறி போய் நம்மளால் சாப்பிட முடியாது. எப்படி வந்து சைனீஸ் ஐட்டமாக நம்ம ஹாட்டாகவே சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோமோ இதெல்லாம் அது மாதிரி தான். ஸோ உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா இந்த இந்த தேவையான விஷயங்களை மட்டும் சேர்த்து வச்சுட்டு நல்லா வந்து தட்டி இதை வந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா கூட அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் வந்து உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கிறது போல் இருக்குது, அவல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது போல் தெரியுது. இதில் மற்றபடி இந்த காரம் கரெக்டாக இருக்குது, மசாலாவும் கரெக்டான கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவல் வந்து 4 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சதை சீவிக்கணும், சீவியும் எடுத்து வச்சுக்கணும். அவளையும் உருளைக்கிழங்கையும் நல்லா பசஞ்சு அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சீவக்கூடாது எல்லாமே, அது வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு அதை வேக வச்சு மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பசஞ்சுக்கணும். நல்லா பசைஞ்சு
படை தட்டுற மாதிரி சின்னதாக அப்படியே ரவுண்டாக அது மாதிரி தட்டி வச்சுக்கணும். தோசைக்கல் வச்சு அதில் வந்து கட்லேட் எடுத்து போட்டுக்கணும். போட்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு கட்லேட் ரெடி ஆகிடும். அண்ட் உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது நம்ம கட்லேட் எப்பவுமே போடுவாங்க. இதில் அவுள் தான் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது அப்படிங்கிறது இருக்கு. உள்ள அவளும் அதுவும் கலந்து எண்ணெய் இருக்கு. ஓகே ஜி, அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணுங்க. வெல்கம் கிச்சன் கில்லாடிகளுக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நார்மலாக ஃபீல் பண்ணுங்க. நார்மலாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்பா பதட்டமாக இல்லைனாலே நமக்கு சந்தோஷம் தான். உங்கள் பேர் சொல்லுங்கள். பாரதி. பாரதி வந்தோன்னா பாரதி என்னதுமா பண்ணாங்க, இது இது இந்த பக்கம் இது நின்றா என்ன நிற்கலனா என்ன, என் வேலை என் ஸ்டவ்வு என் கிச்சன் மாதிரி இருக்குது, நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு நேராக இன்க்ரீடியன்ஸ் போயிட வேண்டியது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, வேலையை பார்த்தாங்கன்னா சரி, நல்ல விஷயம்தான். சமைக்க வந்திருக்கீங்க, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணல. என்ன சமைக்க போகிறீங்க? மசாலா பரோட்டா. மசாலா பரோட்டா. ஓகே, பரோட்டானாலே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். கூட சால்னா இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ஓவர் இருக்குமே, பேஷாக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம மசாலாவே செம்மையாக ஹைலைட்டாக பண்ண போகிறோம் அதானே. ஓகே, ஸோ மசாலா பரோட்டாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன? இது மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மைதா மாவு, பெப்பர், உப்பு, ஜீரகம், தனியா தூள், இது கரம் மசாலா. அண்ட் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது என்ன மாதிரி உணவு? மசாலா பரோட்டா. மசாலா பரோட்டா. பரோட்டாங்கன்னா முட்டை சேர்க்கறது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் பியூர் வெஜ்ஜாகவே என்ன பண்ணியிருக்கீங்க? புரோட்டாசி மாதங்கிறதுனால பியூர் வெஜ்ஜாகவே என்ன பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணியிருக்கீங்க? இந்த ட்ரிக்கை நான் எங்கே போய் சொல்லுவேன், அதான் என்னன்னா அதில் ஏதாவது குறை இருக்கா நிறைய இருக்கான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் நல்லா வந்து நெய்யை போட்டு மொழுகி விட்டா நெய் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. ஆனால் என்னென்னா நல்லா காரமாக இருக்குது, மசாலாவெலாம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இருந்தாலும் உங்கள் பாசத்தை கண்டு நான் வியக்கேன், இவ்வளோ நெய் ஆகும். ஆனால் வந்து இவ்வளோ நெய் போட்டுறாதீங்க, ஒருவேளை ஜட்ஜாக வந்து அவர் டேஸ்ட் பண்ணும்போது நெய் இருந்துச்சுன்னா அப்படியே அதிகமாக நெய் இருந்துச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் தெரியாமல் போயிடும். ஓகேவா? மற்றபடி சூப்பராக இருக்குமா, எனக்கு அந்த மசாலாலாம் ஃபீல் ஆகுது, காரமாக இருக்குது, அது நல்லா தெரியுது. பொதுவாக புரோட்டானாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சாப்பிடலாமா, கொஞ்சம் நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க. ரெண்டு நாள் ஆகுன்றாங்க, ரெண்டு நாள் சரிக்கு ஆகுமா அப்படின்னா சில பேர் ஒரு வாரம் ஆகும், இன்னைக்கு பரோட்டா சாப்பிட்டா அடுத்த வாரம் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க, டைஜஷன் அது மாதிரிலாம். ஆனால் பரோட்டா வந்து ஒரு ஏழைகளுடைய உணவு, எல்லாருமே இன்னைக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக, ஈஸியாக கிடைக்கக்கூடியவருக்கு அதில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ இந்த விஷயங்களில் வந்து இந்த மைதாவோடு சேர்ந்து இந்த சில இந்த மருந்து ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் போகிறதுனால ஸோ ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ரெண்டும் அது மைதா மாவு போட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகு ஜீரகம் மிளகாத்தூள் எண்ணெய் உப்பு எல்லாம் போட்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு பிசைஞ்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு தரட்டி எடுத்து போட வேண்டியது. பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை ஐஎஃப்பியில் இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து எது பெஸ்ட்டு எது சூப்பர் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாத நிலமில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ யார் அந்த ப்ரைஸை அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ பிரேக். டார்லிங்ஸ், வி ஆர் பேக். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை ஐஎஃப்பி. வணக்கம். வணக்கம் மேடம். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். தேவி. தேவி. ஓ தேவி, ஓகே சூப்பர். என் பேரும் தேவி தான். ஸோ இன்னைக்கு என்ன சமைக்க போகிறீங்க? ரவா சில்லா சமைக்க போகிறோம். ரவா சில்லா. ரவா சில்லா. ரவா சல்லம் அப்படின்னாலும் ஓகே, ரவா நமக்கு சல்லமாக இருக்கும், எப்போவுமே வீட்டில் இருக்கும், உப்புமா போட்டு சாப்பிட்றலாம், அதனால சல்லோன்னு சொல்லலாம். அது என்ன சில்லா? சரி பார்த்துருவோம். ஓகே, ரவா சில்லாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன? ரவா, வெங்காயம், சீரகம், மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாப்பொடி. மிளகாப்பொடி. ஓகே. அண்ட் தண்ணி கொஞ்சம் தேவை. தண்ணி கொஞ்சம் தேவை. ஓகே. ரவா சில்லா. ரவா சில்லா.
சில்லா. ரவா தோசை அப்படிங்கறது நம்ம தோசையா வாப்போம், அது வந்து ரொம்ப டைலூட்டடா இருக்கும், அது எந்த பக்கம் போகுதுனே தெரியாது, நம்ம ஊத்தி விட்டோம்னா அது பாட்டி தோசையா வெளியில வரும். சோ இது என்ன அப்படினா வந்து இதுக்கு செல்லானியன் பேர் வச்சிருக்காங்கனா, ஒரு நார்த் இந்தியன் டிஷ் இது. அதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கும், நம்ம ரவையிலேயே வந்து ஒரு ஊத்தாப்பம் அத போல, ஒரு ரவை ஊத்தாப்பம்னு கூட இதை என்ன பண்ணலாம், அந்த போல கொஞ்சம் தடிமனா, கொஞ்சம் தடிமனா அது பண்ணிருக்கீங்க. சூப்பர். ரவை எதை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடுது இல்ல, கொஞ்சோண்டு உப்பு காரம் இருந்தால் எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன் நான். நான் ரெண்டுமே வந்து குழந்தைங்க அப்புறம் வந்து கொஞ்சம் வயசாக சாப்பிடாதுங்க, அதுக்காக கொஞ்சம் அதுக்காக என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுது. இருக்கட்டும், ஓகே. எனிவே ரொம்பவே நல்லாயிருக்கு, அதான் நான் சொன்னால கொஞ்சம் காரமாக இதை நீங்கள் இன்னும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவுமே அடை மாதிரி நம்ம சாப்பிடும்போது அதில் ஃபுல்லாக வெங்காயம் தூவி இருக்கணும், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ அப்படி டிலைட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும் போதுங்கிற அளவுக்கு இதில் வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அண்ட் உப்பு அண்டு காரத்துக்கு வந்து மிளகாத்தூளும் போட்டிருக்கோம் நம்ம, அதே டைம் வந்து சாப் பண்ண சில்லிஸும் போட்டிருக்கோம், க்ரீன் சில்லிஸும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பருங்க. அதாவது வந்து வெயிட்டே போடாமல் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து காம்பினேஷன் வந்து உங்களுக்கு தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், அண்ட் இதில் எல்லா மசாலாவும் நாங்கள் சேர்த்துக்கலாம், எல்லா மசாலாவும் சேர்த்து. ரவா ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடணும், தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் வெங்காயம், சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கறி மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய், ஓகே, எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் நம்ம தோசை பதத்துக்கு இது பண்ணிடணும், பண்ணால் அது கரெக்டாக வரும். ஓகே, ஸோ அப்படியே பாஸ் பண்ணுங்க. வாங்க, கிச்சன் கில்லாடிகளுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? வசந்த். வசந்தா, ஓகே. வசந்த் டிவிக்கு வசந்த் வந்திருக்காரு. பாப்போம் இது எந்த அளவுக்கு சமைக்க போகிறாரு அப்படிங்கிறத. ஓகே, என்ன சமைக்க போகிறீங்க? தக்காளி ஷோர்பா. தக்காளி ஷோர்பா, ஓகே. தக்காளி ஷோர்பா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ தக்காளி ஷோர்பாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குது? தக்காளி, சீரகம், இஞ்சி அரைச்சது, அடுத்த உப்பு, அடுத்த மிளகாய் பொடி, கரம் மசாலா, கறி மசாலா, அந்த பக்கம் என்ன இருக்குது? மல்லித்தூள், மல்லித்தூள், ஓகே. அடுத்த அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ், அஃப்கோர்ஸ் பே லீவ்ஸ் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வச்சுருக்கோம், அந்த பக்கம் வந்து பெப்பர் தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பெப்பர் பவுடர் வேணும் அப்படிங்கிறதுனால, அண்ட் எண்ணெய், தண்ணி, இவ்வளோதானா? தக்காளி, தக்காளி சார்பா, சார்பா யார் சார்பா கொடுத்துருக்கீங்க? அவர் சார்பா தான். உங்கள் சார்பா கொடுத்துருக்கீங்களா? பா, கார சாரமாக இருக்குது. இன்னும் கேட்டால் நம்ம வந்து கலரை பார்த்தோன்னா பயங்கர காரமாக இருக்குமோ அப்படின்ற ஃபீல் வரும், பட் அப்படிலாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் காரம் போட்டால் கூட வந்து செம்மையாக இருக்கும். அண்டு நம்ம வந்து ரசம் குடிச்சிருப்போம், நிறைய பேருக்கு வந்து ரசத்தை குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்டார்டர் மாதிரி தான், ஒரு நம்ம எப்படி சூப் குடிப்போமோ அதே மாதிரி தான். பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோர்பாவை பொறுத்த வரைக்கும் சூப் அண்ட் ரசம் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படிங்கிறதுனால கேட்கவே வேணாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எதுக்கு பட்டையில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? டேஸ்ட்டுக்காண்டி, டேஸ்ட்டுக்காக. ஏன்னா பொதுவாக வந்து இந்த போல விஷயங்களில் பட்டை சேர்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் பட்டை என்ன பண்ணியிருக்கீங்க? பட்டை சேர்த்துருக்கீங்க. ஆமாம் சார். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் தருது. ஆமாம், கொடுக்குது, கொடுக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் இது கொடுக்குது. இது என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியை நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு அதை அரைச்சிக்கிட்டோம், அரைச்சிட்டு அதை தனியாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். எண்ணெயில் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜீரகத்தை போட்டோம். ஜீரகத்தை போட்டு ஜீரகம் ஓரளவுக்கு வந்து ரொம்ப டார்க் ஆகாமல் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் குக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டொமேட்டோ பேஸ்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பே லீவ்ஸை போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டோம். அண்ட் டொமேட்டோ அந்த பேஸ்ட்டு போடும்போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லையா, கொஞ்சம் டைல்யூட் ஆகணும் இல்லையா, ஏன்னா வந்து அது சூப்போவோ இல்லை வந்து இந்த ஷோர்பா அப்படிங்கிறது கொஞ்சம் டைல்யூட்டடான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து வேணுங்கிறவங்க தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது ரொம்ப கொதிக்கக்கூடாது, ரொம்ப கொதிச்சுன்னா அந்த டொமேட்டோட அந்த பியூர் டேஸ்ட்டு வந்து போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொதிச்சதுன்னா நீங்கள் இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த டொமேட்டோ ஷோர்பா உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் இது வந்து சீஸ் இல்லை, சீஸ் பன்னீர், பன்னீர், ஓகே. ஸோ உங்கள் டிஷ்ஷை பற்றி சொல்லுங்கள். வாங்க, வெல்கம் டு கிச்சன் கில்லாடிகள். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் உமா. உமா, என்ன பண்ணுறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க, ஓகே உமா. ஸோ இன்னைக்கு என்ன சமைக்க போகிறீங்க? பன்னீர் குல்சா. பன்னீர் குல்சா, ஓகே. குல்சா, குல்சா எங்கேயோ பாட்டில் கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ பன்னீர் குல்சாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன? மைதா மாவு,
கொத்தமல்லி, ஜீரகம், தயிர், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, உப்பு, சர்க்கரை, நெய், பன்னீர், பன்னீர் வாட்டர் எண்ணெய், வாட்டர் எண்ணெய் அண்ட் பன்னீரை வந்து துருவி வச்சிருக்கோம். ஆமாம், பன்னீரை துருவி வச்சுக்கணும். ஓகே, மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் செய்யணும். ஓகே சூப்பர். இது பன்னீர் குல்சா, இது மைதாவும் பன்னீர், தயிர், சர்க்கரை, புதினா, மிளகு, இந்த மாதிரி எல்லாம் கலந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி தவாவில் போட்டு எடுத்து. அதில் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, சர்க்கரை, தயிர், இதெல்லாம் வந்து ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷனான ஒரு விஷயங்களை சேர்த்து இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஹாட்டாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸ்? இல்லை, இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஃபுட்டாக தெரியுது. ஏன்னா அது மற்ற இதுக்கு நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அது சீஸ் அப்படின்னு நினச்சிட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்து பன்னீர் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ நேரம் அதோட தயார் பண்ணுறது? காமன் நேரத்துக்குள்ளே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பன்னீர் குல்சா, சான்ஸே இல்லை. உள்ளே இருக்கிற பன்னீர் வந்து நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பொடி மாசாக நம்ம செய்வோம்ல, ஸோ இதுக்குள்ளே வந்து முட்டையை நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. பட் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் என்னன்னா இந்த மாதிரி பரோட்டா அண்ட் குல்சா, மேபி பரோட்டா மாதிரி தான் இருக்குது, அதனால் வந்து அது குல்சான்னு பேர் வச்சுருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் வார்மாக, ஹீட்டாக, ஹாட்டாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதை சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து கொஞ்சம் ரஃப் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. நான் ஹாட்டாக சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ராய்த்தா வச்சுருந்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பன்னீர் குல்சாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேவரட் ஐட்டம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் போலி டைப்பில் இருக்குது, ஸோ அந்த போல் அதில் வந்து அதில் வந்து முழுக்க முழுக்க இனிப்பு இருக்கும், இல்லை காரம் இருக்கும், காரம் இருக்கும். இது அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வேற மாதிரி கொஞ்சம், அதான் என்னன்னா அந்த பிசால வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த சீஸ் அப்பப்ப நம்ம பைட் பண்ணும்போது கிடைக்குமே, அந்த ஒரு ஃபீல் இதில் வருது. அந்த போல ஒரு ஃபீல் இதில் வந்து இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி. இது மைதா மாவு எடுத்துக்கணும். மைதா மாவுல தயிர், உப்பு, சக்கரை சேர்த்து பிசைஞ்சி தனியாக ஊட்டி வச்சு, நெய்யும் சேர்த்துருக்கோம் அதில் நம்ம. ஆமாம், நெய் கொஞ்சம் சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது துருவிய பன்னீர் எடுத்து அதில் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி திரட்டின மாதிரி மைதாவில் சென்டரில் வச்சு பாப் பண்ணி அது திருப்பி அதில் கொஞ்சம்னா சீரகம் போட்டு திருப்பி அதை ஊருட்டி சப்பாத்தி மாதிரி தவாவில் போட்டு எடுத்தால் பன்னீர் குல்சா ரெடி. பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை ஐஎஃப்பியில் இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து எது பெஸ்ட்டு, எது சூப்பர் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாத நிலமில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ யார் அந்த ப்ரைஸ் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ பிரேக். வழக்கமான விஷயங்கள் இல்லாம அதுல வேற ஏதாவது புதுமையா நாலஞ்சு விஷயங்கள் செஞ்சிருக்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் நமக்கு வந்து தெரியுது. ஓகே, ஸோ என்ன மாதிரி கொடுக்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்க? கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், யார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் அதில். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பன்னீர் குல்சா. ஸோ இந்த வாரம் பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர்ட் பை ஐஎஃப்பியில் பன்னீர் குல்சா உங்களுக்கு தான் பிரீத்தி வழங்கும் மிக்ஸி. கங்க்ராட்ஸ். செகண்டுக்கு வந்து கடுமையான போட்டி இருக்கு. ஓகே, செகண்டுக்கு
ஸோ ஃபஸ்ட்டு எளிதாக கொடுத்தாச்சு, செகண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியும். செகண்ட் வந்து எதுக்கு எதுக்கும் போட்டி, நாளுக்குமே போட்டியா? இல்லை இதில் வந்து இந்த இந்த ஐட்டம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இது மசாலா பரோட்டா, மசாலா பரோட்டா. ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ ரெண்டில் வந்து எது உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக நமக்கு வந்து மக்கள் எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ ஈஸி ப்ரிப்ரேஷன், ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தும் எடுத்து ஸோ அப்படி பார்க்க போகிறப்ப எனக்கு வந்து இது செகண்ட், இது ஓவர் டேக் பண்ணி செகண்ட் பொசிஷன் வந்துருச்சு. செகண்ட் பொசிஷன் ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர் பை ஐஎஃப்பியில் உங்களுக்கு இந்த வாரம் செகண்ட் ப்ரைஸ் ப்ரீத்தி வழங்கும் சர்போச்சா. ஸோ மீதி இருக்கிற மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டிஷ் நல்லா தான் இருந்துச்சு, அவங்களையும் நம்ம வந்து கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எல்லாருமே முயற்சி செஞ்சுருக்காங்க, கண்டிப்பாக நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் நம்ம வந்து சும்மா சொன்னது மட்டும் இல்லாம அது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, எந்த அளவுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு உள்ள, அதாவது வந்து அந்த டிஷ்ஷு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிறத பார்த்து சொன்னீங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக வர்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த வசந்த் டிவிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்படைய வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, ஸோ இந்த வாரம் எல்லாமே ஜாலியாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹாப்பி, சமைச்சவங்களும் ஹாப்பி, டேஸ்ட் பண்ண நானும் ஹாப்பி, ஜட்ஜாக வந்தவங்களும் ஹாப்பி. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, நம்ம கிச்சன் கில்லாடிகளை என்றைக்குமே ஹாப்பினஸ் கொஞ்சம் கூட கம்மியாகாது. ஏன் அப்படின்னா வந்து இங்கே நாங்கள் டெலிஷியஸான உணவுகளை சமைச்சிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி கிச்சன் கில்லாடிகளை வந்து சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9790367558 9790367558. அண்ட் எங்கள் எஃபி பேஜிலும் நீங்கள் லைக் பண்ணலாம், ரிவ்யூஸ் கொடுக்கலாம், அண்ட் அங்கே இன்பாக்ஸ் பண்ணாலும் நீங்கள் இங்கே வந்து சமைக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஓகேவா? ஸோ கால் பண்ணுங்கள், மறக்காமல் இருங்க, அண்ட் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக சாப்பிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு மறுபடியும் நாளைக்கு இதே ப்ரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் பவர் பை ஐஎஃபியில் நானே வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் தேவி கிருபா சைனிங் ஆஃப். சாச்சா.